Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டுடியோ டூர் ஃபுல்லா வந்து பார்க்க போறோம். சோ நான் வந்து இப்போ வந்து அது போட வேணா கொஞ்சம் லேட்டா போடலாம்னு சொல்லி தான் பிளான் பண்ணிருந்தேன். சோ பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்டுடியோ டூர் அப்லோட் பண்ணிருந்தாங்க. சோ அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, சரி ஸ்டுடியோ வந்து போக போக இம்ப்ரூவ் பண்ண நம்ம எப்படி செட்டப் இம்ப்ரூவ் பண்ண ஸ்டுடியோ டூர் 2, 3 எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. சோ அது எனக்கு ஒரு நல்ல ஐடியாவா தான் பட்டுச்சு. ஏன்னா நம்ம இனிஷியலா எப்படி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோங்கிறத வந்து கேப்சர் பண்ணி ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணுறது நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்னோட ஸ்டுடியோ ரூமா ஸ்டுடியோவை எப்படி வேணால் வச்சுக்கோங்க, ரூம் கம் ஸ்டுடியோ. ஸோ இதில் வந்து நான் என்னென்ன திங்ஸ் வச்சுருக்கேன், எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், எப்படி ஷூட் பண்ணுறேன், அது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓகேயா? ஓகே, லேட் பண்ணாமல் இப்போ வந்து ஸ்டுடியோ டூர் பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து என்னோடய வீட்டோட என்ட்ரன்ஸ். இதுதான் வந்து ஸ்டுடியோவோட டோரு. பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃப்ரண்ட்டில் முன்னாடி இந்த ரூமே வந்து டோட்டலாக வந்து ஸ்டுடியோவாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சிசிடிவி கொடுத்துருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கனால சேஃப்டிக்கு வந்து நமக்கு சிசிடிவி இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் வந்து ஒரு சிசிடிவி கொடுத்துருக்கேன். ஸோ உள்ளே போகலாம் வாங்க. ஸோ சிசிடிவி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து வயர் வந்து கொடுத்துருக்கேன். ஏன் பார்த்துட்டிங்கன்னா இது எனக்கு ஒரு ஆப்ஷனே கிடைக்கல. ஸோ அதனால் இங்கே கொடுத்துட்டேன். இது வந்து 360 டிகிரி ரோலிங் எஃப்ஜிஎஸ் கம்பெனி இருக்குல்ல, அதில் இருக்க C6CN மாடல் நம்பர் 6000 கிட்டே வரும். ஒரு நல்ல சிசிடிவி உங்களுக்கு வேணும்னா நைட் கூட விஷயம் வந்து சூப்பராக இருக்கும், அதை வாங்கிக்கிங்க. ஸோ பெரிய செக்யூரிட்டிலாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் உள்ள பேர்லாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு அழகான சவுண்டோடு ஸ்டார்ட் பண்ணலாம். பார்த்துட்டிங்கன்னா இதுதான் நம்ம ஸ்டுடியோ. ஸோ நான் ஒன்று ஒன்றா வந்து போகிறேன் பாருங்கள். ஸோ கைஸ் உள்ளே வந்தோன்னு இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இதான் என்னோடய கோட்னு சும்மா வந்து எனக்கு இனிஷியல் ஆரம்ப காலத்தில் இந்த ரூம் ஒன்றுமே இல்லை, ஒரு ஸ்டோர் ரூமாக இருந்துச்சு. அப்போ எடுத்து எல்லாம் ரெடி பண்ணது திங்க் அவுட் சைட் த பாக்ஸ், கிரியேட்டிவிட்டிஸ் ஆர் ட்ரக்குன்னு சொல்லி ஒரு லைன் கொடுத்துருக்கேன். எனக்கு இந்த கோட் ரொம்ப பிடிச்ச கோட். ஸோ எவ்வளோ வேணால் யோசிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அதை போட்டிருக்கேன். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு சீப்பான ஒரு டோர் பெல்லு, லக்காம்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இது இங்கே பெல் அடித்தா பக்கத்தில் உங்களுக்கு தெரியும், நான் மிட் நைட்லலாம் அங்கே போகிறேன்னா எனக்கு டோர் ஓப்பன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு கொஞ்சம் இது வீட்டை விட்டு வெளியில் வந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்காக அப்படி வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை, பிளைன் டோர். இந்த மாதிரி தான் கொஞ்சம் ஸ்டிக்கர்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்கிற டிஸ்கிரிப்ஷன், மேலே எழுதுறது, டஸ்டர், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்ட் அப்சார்ப்ஷன் வந்து கொடுத்துருப்பேன். எனக்கு வந்து அந்த எக்கோ சவுண்ட் வந்து பெருசாக அடிக்கக்கூடாதுங்கிறதுல கொஞ்சம் கான்சியஸாக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அது நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கிட்டார் இருக்கும். சேவர்லாம் வந்து இந்த சைட் பெயிண்ட் பண்ணல நான், ஏன்னா பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல அப்படிங்கிறனால, ஸ்டோர் ரூம் மாதிரி இந்த ரூம் மாற்றி யூஸ் பண்ணுறதுனால பெருசாக பெயிண்ட் பண்ணிக்கல. இது என் ஃப்ரெண்டு வந்து 2015 கிஃப்டாக கொடுத்தது, என் பூட்டான் ஃப்ரெண்டு இருப்பேன். என் கிட்டார் வாசிக்க தெரியுமான்னு கேட்காதீங்க, சத்தியமாக வாசிக்க தெரியாது. நான் ஜஸ்ட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிஃப்டாக வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப கிட்டார்னா பிடிக்கும், அதுக்காக வச்சுருக்கேன். ஹோப் என்றைக்காவது ஒரு நாள் அதை கற்றுப்பேன்னு நினைக்கிறேன். அப்படியே வந்தால் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா டிவி இருக்குது. டிவி வந்து மாட்டுறதுக்கு நான் அதுதான் மானிட்டராக யூஸ் பண்ணுறேன். ஸோ டிவி இங்கே மாட்டுறதுக்கு அடித்தேன் எடுத்து, ஆனால் கொஞ்சம் மேலே போயிடுச்சு, அது இல்லாமல் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் அப்படியே விட்டுட்டேன். அதை தாண்டி இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கபோர்டு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சுருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிள் லோகோ ப்ளஸ் இது ஒரு சும்மா ஸ்டிக்கர் ஃப்ரீயாக வந்தது. அப்புறம் த்ராட்லர் பிட் ஸ்டாப்பில் தான் நான் திங்ஸ் எல்லாம் வாங்குவேன், அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டா இப்படி இருக்கும், ஒவ்வொரு ரோவாக இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட் ரோவில் மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா உடனே வாங்கினது எதுவுமே கிடையாது. எல்லாமே நான் ஒரு 3 to 4 இயர்ஸாக வந்து கலெக்ட் பண்ணிருக்கிறது, எனக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாம் வாங்குவேன் அந்த மாதிரி லிஸ்ட்டில் இருக்குது. ஆனால் எல்லாமே நான் வாங்கினது தான், ஒரு பாக்ஸ் கூட யார்ட்டிக்கு ஓசியில் வாங்கி சும்மா சவுக்கு காட்டல. ஸோ இது ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பிளோட ப்ராடக்ட்ஸோட பாக்ஸஸ் எல்லாமே வச்சுருப்பேன். பார்த்திங்கன்னா ஆப்பிள் பென்சில், ஏர்பாட்ஸ், மேஜிக் மவுஸ் அந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆப்பிளோட ப்ராடக்ட்ஸில் வந்து கொஞ்சம் லவ் ஜாஸ்தி. ஒரு 7 இயர்ஸ் 8 இயர்ஸாகவே யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வாங்கின திங்ஸ் எல்லாமே ஆப்பிளோடது மட்டுமே ஒரு ஃபுல்லாக ஒரு ரோலை வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வாங்கின நெக்ஸ்ட்டு தேர்ட் பார்ட்டி அந்த ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்கும்ல, ஆண்ட்ராய்ட் ஃபோனு பார்த்தீங்கன்னா. இது இப்போ நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணுறேன் நோக்கியா 5310 எக்ஸ்பிரஸ் மியூசிக் ஃபோன் வந்து ரீலான்ச் பண்ணாங்களே அது. ஸோ பவர் பேங்க் அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன இதுவுமே வச்சுருப்பேன். இதில் அது பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வச்சுருப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட வந்து ஓஇஎம் சிஸ்டம் பில்டர் பேக் வந்து ஒரிஜினல் வந்து ஒன்று வச்சுருப்பேன். இது எனக்கு லண்டனில் வந்துட்டு ஒரு இடத்துல நான் ஒரு நாங்கள் படிக்கும்போது வந்துட்டு பார்ட் டைம் பண்ணாங்க, ஒரு இடத்துல ஃப்ரீயாக கொடுத்தாங்க, அப்புறம் வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாமே இதில் ஃபுல்லாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா கேஜெட்டு கொஞ்சம் இதெல்லாம் வச்சுருப்பேன். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சும்மா தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த கம்மு இருக்கு இல்லையா, டேபிள் ஹார்ட்வேர் கம்மு, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த சவுண்ட் அப்சார்ப்ஷனுக்கு ஓட்டுறதுக்கு வச்சுருக்கிறது. சும்மா இங்க் பாட்டில், அப்புறம் பின்னாடி வந்து ஃபார்மாலிட்டிக்கு ஒரு டாய் எங்கேயோ இருந்தது, சரி தூக்கி போட்டு வச்சுருக்கேன்.
அப்புறம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் அடிக்க வச்சுருக்கேன் ஃபுல்லாக. இங்கே இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 200 என்னமோ வந்துச்சு இந்த பாக்ஸு. நல்லா இருந்தது, கொஞ்சம் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்க நல்லா இருந்துச்சு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா என் பழைய ஹார்ட் டிஸ்க் ஒன்று ரிக்கவர் பண்ணணும், அதுக்காக ஃபுல்லாமே எடுத்து வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் தேவைப்படுறதெல்லாம், ஏன்னா அங்கங்கே தனியாக போட்டு எடுக்க கஷ்டமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கனெக்டர்ஸு எல்லாமே வச்சுருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்துட்டிங்கன்னா நம்ம அந்த இது இருக்கு இல்லையா, 3.5 mm வந்து கன்வெர்ட்டர் இருக்கும்ல, அதாவது ஹெட்ஃபோன் தனியாக வாய்ஸ் தனியாக அந்த கன்வெர்ட்டரு. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒயர் பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து கார்னரில் போட்டு வச்சு யூஸ் பண்ணுவாங்க, அந்த திங்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி கனெக்டர்ஸ் நிறையா வச்சுருப்பேன். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்களேன், கனெக்டர்ஸ் எனக்கு இந்த மாதிரி நிறையா வச்சுருக்க பிடிக்கும், ஏன்னா தேவைன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக நாங்கள் வச்சுருப்பேன் கனெக்டர்ஸ் நிறையா வச்சுருப்பேன் எப்போவுமே. நெக்ஸ்ட்டாக பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட் பாக்ஸில் ஜஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் வந்து எப்போவுமே லைட்டாக தூக்கி இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து என்னோடய சார்ஜர் ஒயர்ஸ் தான் இருக்குது இல்லையா, இந்த சார்ஜர் ஒயர்ஸு ப்ளஸ் என்ன நார்மல் நம்ம சாம்சங் சார்ஜர் டைப் இருக்கும் இல்லையா, இந்த டைப்பு யூஎஸ்பிசி அது இதுன்னு எக்ஸ்ட்ரா இருக்குது எல்லாமே என்கிட்ட அடிஷ்னலாக எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் போட்டிருப்பேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎஸ்எல்ஆரோட வந்தது ஆக்சுவலாக, உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும்னு நினைக்கிறேன், பார்த்திங்கனாலே தெரியும் இந்த டிஎஸ்எல்ஆருக்கு வர பின்னு. ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிருக்கேன். அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டூல்ஸு அக்சசரிஸு இந்த சிசர்லாம் இருக்கு இல்லையா இது எல்லாமே வச்சுருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு பேப்பர் இதுக்காக வச்சுருக்கிறது. இது நான் பைக்குக்கு லடாக் போகிறதுக்காக ரெண்டு லைட் வாங்கினா அது யூஸ் பண்ணல அப்படியே வச்சுட்டேன். பின்னாடி ட்ரில்லரு அப்புறம் இந்த லைட்டு வந்து நான் காமிச்சிருப்பேன் ஆல்ரெடி, ஒரு பெட்டர் மார்க்ஸ் லைட்டு. அப்புறம் வந்து நான் ஏல்ஸ் படிக்க யூஸ் பண்ண புக்ஸு சுத்தியில் எல்லாமே வச்சுருப்பேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்ஃபில் இவ்வளோ தான், இது ஃபுல்லாக ஹார்ட்வேர். இது இது ரெண்டு இதெல்லாம் ஜென்ரல் தேர்ட் பார்ட்டி பாக்ஸஸ்ஸு ஆண்ட்ராய்டு எல்லாமே. மேலே வந்து ஃபுல்லாக ஐஃபோன், இது 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 மூணு தான் ஃபுல்லாக இந்த கபோர்டில் இருக்கும். இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் ரீசெண்டாக வாங்கி அரேஞ்ச் பண்ண கபோர்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச கபோர்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு ரேக் நானே வாங்கி அடித்தேன். இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இது 3:1 சொல்லுவாங்க, 3:1 கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 350 வரும் ஒரு பீஸு, இது வந்து 160 ஒரு பீஸ் வரும். ஸோ இது நாலு, இது வந்து ஒரு 1, 2, 3, 4, 5, 6 ஆறு பீஸ் வாங்கிக்கிட்டேன். ஸோ கீழேருந்து வரேன் பார்க்கலாம். இந்த பாக்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு வேஸ்ட் பாக்ஸ். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய க்ரீன் ஸ்க்ரீன் நான் முன்னாடி யூஸ் பண்ணது, என்னோடய பிளாக் ஸ்க்ரீனு, அப்புறம் அது போக பார்த்திங்கன்னா நிறைய ஒயர், ஏன்னா ஒயர் எக்கச்சக்கமாக என்கிட்ட இருக்கும், ஏன்னா பல வருஷமாக கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது இது தேவைப்படுறதெல்லாம். ஸோ அதெல்லாம் இது நான் யூஸ் பண்ணுற எல்லா பேக்ஸ் எல்லாமே இருக்கும், ட்ராவல் பேக் அது இதுன்ட்டு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு லேப்டாப் இருக்குது, பழைய டெல் மாடலும் ஒரு அம்மா லேப்டாப்பும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேமரா பேக், இதுக்குள்ளே சும்மா சின்ன சின்ன ஆக்சசரிஸ்லாம் போட்டு வச்சுருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பார்த்திங்கன்னா என் ஒயர் பேக்கு, இதில் என்ன இருக்கும்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து என் ஒயர் பேக். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து அந்த வாட்டர் ப்ரூஃபோடு இருக்கிற அந்த கவரு, ப்ளஸ் என் வாட்சோட ஆக்சசரிஸ்லாம் இருக்கும்ல அது, இந்த கோப்ரோ ஆக்சசரிஸ் எல்லாமே காமனாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. அதில் நிறையா ஒயர்ஸ் அது இதுன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் போட்டிருப்பேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோனோட இது ட்ரைபாட்க்கு ஸ்டாண்டு. ஸோ எனக்கு எக்ஸ்ட்ரா என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி வச்சுருப்பேன். நிறையா அந்த லடாக் ட்ரிப்புக்காக தேவையான இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுருந்தேன் கோப்ரோக்கு. அது போக மேலே வந்து பார்த்திங்கன்னா மைக், எக்ஸ்ட்ரா மைக்கு, மைக்கோட அந்த ஸ்பான்ச்சு அது எல்லாமே இருக்கும். ஸோ அந்த பேக் வந்து கொஞ்சம் ட்ராவலுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 300-400 ஒரு நல்ல பேக் இது. ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்எல்ஆர் பேக்கு, உள்ளே வந்து சும்மா ஏதாவது தேவையில்லாத திங்ஸ் தான் இருக்கும் இப்போதைக்கு. ஸோ அதை நான் காட்ட விரும்பலை. இந்த ரெண்டு பேக்லேயும் சும்மா திங்ஸ் தான் இருக்கும், அதாவது காட்டில் இதில் லேப்டாப் பழசு இருக்குது. இது எனக்கு பெருசாக நீங்கள் எல்லாம் பார்த்தா லேப்டாப்பாக தான் இருக்கும், அதனால தான் காமிக்கல. இங்கே ஆரம்பிக்கிறது பேட்மேன். நான் கொஞ்சம் வந்து எனக்கு அந்த காமிக் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். மார்வலில் டிசி இதெல்லாம் பார்த்து தான் கேட்ட பண்ணேன். சின்ன வயசுலேருந்து பிடிக்கும் சும்மா பேட்மேன் சூப்பர்மேன் அப்படி தான் தெரியும். ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இல்லை, சீப்பாக எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அது இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரைபாட் மாதிரி இன்னொரு இது. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் குவாலிட்டி மெட்டலு. இங்கே வந்து ஒரு மைக் வச்சுக்கலாம், கேமரா இங்கே வச்சுட்டு நம்ம வந்து இப்படி மூமெண்ட் ஷாட்டில் எடுக்கும்போது நம்ம பிடிக்கிறதுக்கு கிரிப்புக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக டிஎஸ்எல்ஆருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஃபோனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி இது பார்த்துட்டிங்கன்னா என்ன சொல்கிறது, இது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, இது ஒரு நல்ல ட்ரைபாடு. நான் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் இது சீக்கிரம் உடஞ்சிரும்ங்கிறது எனக்கு தெரிஞ்சனால ரொம்ப பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. டேபிளில் உட்காந்துருக்கும்போது ஃபோனுக்கு மட்டும் வேணால் யூஸ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கோப்ரோக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. இந்த இடத்துல பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் கோப்ரோக்கு யூஸ் பண்ணுறது. அது அப்படியே வந்து இந்த கேமராக்காக இப்போ நான் கையில் வச்சுருக்க கேமரா நான் காட்டுறேன். அப்புறம் சோனி ZV-1 இப்போ வச்சுருக்கிறது.
அதுக்கு டிஎஸ்எல்ஆருக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். இந்த மாதிரி பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமராவுக்கு வந்து வெயிட்லெஸ் தானே, அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக இதையே வச்சுருக்கேன். எனக்கு தனியாக ட்ரைபாட் இதுக்காக மீன் மோனோபாட் ஏதோ ஒன்று வாங்குறதுக்கு பதில் நல்லாயிருக்குன்னு சொல்லி செல்ஃபி ஸ்டிக் மாதிரி இதை கொஞ்சம் வச்சுருக்கேன். அதை தாண்டி நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் இது வந்து ஸ்ரீநகரில் வாங்கின ஒரு 300 ருபீஸ்க்கான ஒரு சின்ன ஸ்பீக்கர், நல்லாயிருக்கு. எஃப்எம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து டிசி ஆக்ஸுன்னு சொல்லுவாங்க பார்த்துட்டிங்கன்னா, டிசி வி5 ஆக்ஸுன்னு சொல்லிட்டு இந்த இது இருக்கு இல்லையா, இதை வச்சு யூஸ் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டாக பீட் ஸ்டுடியோ 3 ஒயர்லெஸ்ஸு, இதுதான் நான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. இது லண்டனில் வந்து கிஃப்டாக வந்தது. என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த இடம் இருக்குது இல்லையா, இது நீங்கள் பாருங்கள், இந்த இடம் வந்து இப்போ இருக்குல்ல, இதே வந்து ஆப்போசிட் சைடில் வந்து இப்போ உடஞ்சிருச்சு. இது ரீப்ளேஸ் பண்ணோன்னா ஒரு 5000 வரும். பணமே இருந்தாலும் இப்போ வந்து யூஎஸ்லேருந்து ஷிப்மெண்ட் வராது, அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்படி வச்சா இந்த நிலமையில தான் இருக்குது. இதை நமக்கு மனசே வராது அவ்வளோ யூஸ் பண்ணிவிட்டு இப்படி வைக்கிறத பார்த்தா. ஓகே, ஸ்டில் இப்படி அரேஞ்ச் பண்ணி இப்படி வச்சிடலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கழுத்தில் மாட்டிக்கிறதுக்கு, ஜஸ்ட் கழுத்தில் மாட்டிகிட்டே ஃபோன் யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, சைனீஸ் ப்ராடக்ட்டு, சீப்பாக இருந்ததுன்னு சொல்லி இதுவும் கிஃப்டாக வந்தது தான். நான் ஓகே, இது ஒரு ஸ்பெஷல் பர்சன் எனக்கு கிஃப்டாக கொடுத்தது. ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு சூப்பர் மேன். ஸோ நெக்ஸ்ட்டாக போனால் இங்கே வந்து கேப்டன் அமெரிக்கா. கேப்டன் அமெரிக்காவுக்கும் அந்த பாவங்கள் எங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டார். இது சின்ன சீப்பான டாய் தான் இதுவும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு இது தான், இந்த கையில் இருந்ததை கழட்டி அந்த கையில் மாற்றி போட்டிருக்கேன், இப்போ தான் கவனிக்கிறேன். இங்கே வந்து இந்த எம்டிஆர் பிளேஸ் சோனி ZV-1, இது என்னோடய கேமரா ரோ. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோப்ரோ Hero 7 இருக்கு இல்லையா, இதான் நான் யூஸ் பண்ணுறேன். அப்படியே ஹெல்மெட்டில் நான் அட்டாச் பண்ணுறதுக்காக அந்த இதோட வச்சுருப்பேன். எனக்கு ஹெல்மெட்டில் வந்து வியூ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக ரோடு நல்லா தெரியணுங்கிறதுக்காக லேட்டாக தான் கண்டுபிடிச்சேன். லடாக் ட்ரிப் பாதியில் நீங்கள் வீடியோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸு. பின்னாடி இப்படி வச்சிட்டா கொஞ்சம் வந்து எனக்கு ஹெல்மெட்டில் போடும்போது உங்களுக்கு பார்க்க ரோட் வியூ சூப்பராக தெரியும், அப்படியே வைட் ஆங்கிளில், அதுக்காக இப்படி செட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 33,000, நல்ல காஸ்ட்லி, நல்ல ஒரு சூப்பரான கேமரா, இன்னும் நல்லாயிருக்கு. இது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதோட வாட்டர் ப்ரூஃப் மவுண்ட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ ரீசெண்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன், நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டாக என்னோடய ஃபஸ்ட்டு DSLR நிக்கான் D5300. இது வந்து ஒரு நான் இந்த இதை பற்றி நிறைய ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ஃபோட்டோவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கேமரா, வீடியோவுக்கும் இது நல்லா தான் இருக்கும்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க, வீடியோகிராஃபராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து ISO எல்லாமே மேனுவலில் வச்சு, இங்கே மேனுவலில் வச்சு செக் பண்ணுவீங்க, அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஜஸ்ட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணும், வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் அப்படிங்கும்போது எனக்கு அது செட் ஆகலை. சோனி ZV-1 நான் சொன்னேன், அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது நான் அன்பாக்சிங் பண்ணியிருக்கேன், அது நீங்கள் வீடியோ பார்க்கலன்னா அது பாருங்கள், இல்லை நான் இப்போ காட்டுறேன். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா மேலே வந்து ரோட் மைக், இது வந்து ஒரு கண்டென்சர் மைக், நார்மலாக ப்ளக் அண்ட் ப்ளே அந்த பின்னாடி வரும் இல்லையா அந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது. இது வந்து ஒரு ப்ளக் அண்ட் ப்ளே மைக் கிடையாது, இது வந்து கண்டென்சர். இப்படி வந்து வந்திருக்கும், ஃபுல்லாக குப்பை அடிச்சிருக்கீங்க வச்சுருக்கறனால, சாரி கைஸ், இப்படி தான் காமிக்க முடியுது. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா 3.5 mm அந்த 2 pin வரும் இல்லையா, TRS பின் வரதில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 100 pounds. நான் இதெல்லாம் யூகேயில் வாங்கினது, இது செட்டாக அப்படியே எப்போவுமே அப்படியே தான் இருக்கும். இது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நல்ல மைக், இன்னும் நல்லாயிருக்கு. ஒரு பெரிய பேட்டரி இங்கே போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பேட்டரி வித் பேட்டரி மைக்கு. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது 2007 or 2008 எங்கள் மாமா லண்டன்லேருந்து வாங்கிட்டு வந்தது, அது அப்போருந்தே என்கிட்ட தான் இருக்குது, இப்போ வரைக்கும் அப்படியே என்கிட்ட தான் இருக்குது. பேனசோனிக்கில் இருக்க ஒரு மாடல், CD போட்டோ யூஸ் பண்ணிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்துட்டிங்கன்னா இதோட எல்லா ஆக்சசரிஸ் எல்லாம் புதுசாக அப்படியே இருக்குது. நான் நிறைய வாட்டி சேல் பண்ணிடலாமான்லாம் யோசிச்சா இருக்காது, யூஸ் ஆகும்ட்டு. சரி, அவங்க ஃபஸ்ட்டு வாங்கி ஆசையாக வச்சது, ஏன் வந்துட்டு சேல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே எப்பயாவது அந்த CD வாங்கி ஒரு தாட்டியாச்சும் டெஸ்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அது மிஸ் ஆகிட்டே இருக்குது. நல்ல ஒரு கேமரா அதோட பார்த்தீங்கன்னா, நான் ஒரு தாட்டி ஆன் பண்ண, பேட்டரியில் ஆன் பண்ணால் ஆன் ஆகும். பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருந்துச்சு அதோட கிளாரிட்டி. அதனால் இது எதுக்காவது நம்ம வீடியோக்கு யூஸ் பண்ணி அதோடய கிளாரிட்டி எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணியாச்சு பார்த்தோம், CD இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தார், நம்மக்கிட்ட சிக்கின தார் இவர் தான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட்ரா போனால் இது வந்து பார்த்திங்கன்னா அயன்மேன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அயன்மேன் இங்கே இருக்காரு. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு சும்மா ஒரு 5000 ருபீஸில் இருக்க ஒரு ட்ரோன், நான் லண்டனில் இருக்கும்போது வாங்குச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன நம்ம அந்த கார்லெலாம் ஒரு ஒயிட் கலரில் திருப்புற மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு சின்ன ஒரு பார்ட், அதை வந்து உடஞ்சிருச்சு. ஒரு 5 ருபீஸ் தான் வரும், அது கடையில் நான் போய் பார்த்து வாங்கணும், டைம் இல்லாமல் சுற்றிட்டுருக்கேன். ஆனால் சூப்பராக இருக்குது, 5000 வந்து ஒரு டாய் ட்ரோன் தான் சூப்பராக இருக்குது. ப்ளஸ் இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 MP பில்டின் கேமராவும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அது என்ன சொல்கிறது, ரொம்ப நல்லாயிருக்கு. நாங்கள் ஒரு தாட்டி ஃப்ளை பண்ணி பார்த்துருக்கேன். இது வந்து அதோடய ரிமோட்டு, அது பின்னாடி தம்பிக்கு இது யூஸ் பண்ண கொடுத்துருக்கேன். ஸோ அவன் உடச்சனால தான் இப்போ நான் இப்போ மாற்றுறதுக்கு இது பண்ணியிருக்கேன்.
பின்னாடி வந்து ஆர்சி ரிமோட், அந்த ரிமோட்டு பார்க்குறீங்களா, அது என்னன்னு வந்து பின்னாடி சொல்கிறேன். ஓகேயா? ஸோ இதை தாண்டி நெக்ஸ்ட்டாக வந்தால் இந்த இடமும் வந்து ஒரு எம்டி இடம் தான். இது பார்த்தீங்கன்னா சோனி ZV-1ஓட அந்த கீழே ட்ரைபாட் ஸ்டாண்ட் மாதிரி வரும் இல்லையா, கிம்பிளில் மாதிரி, அதோடதுக்கு. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வாங்கின முதல் கேஜெட் இதுலேருந்து தான் எல்லாம் ஆரம்பித்தது. என்னோடய ஸ்டுடியோ பில்டே வந்து பார்த்திங்கன்னா அப்போருந்து நான் லண்டனில் இருக்கும்போது, இது பார்த்திங்கன்னா DJI Osmo Mobile 2. இப்பயும் வந்து ஒரு புதுசு மாதிரி இது நான் வாங்கிட்டேன் கிம்பிள், ஆனால் பெருசாக யூஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு தேவைப்படலை. அதை சேல் பண்ணவும் மனசு வரல, ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் இல்லையா, இதை விற்க எனக்கு மனசு வரல. ஸோ இப்போ கொடுத்தாலும் ஒரு 7000-8000 போகும்னு நம்புகிறேன், ஏன்னா அது அப்படியே புதுசு, பாக்ஸு எல்லாமே அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிக்கானோட EFP நிக்கார் லென்ஸு 1855mm. இது வந்து டிஃபால்ட்டாக வந்து கிட் லென்ஸுன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டு அங்கே வெளிச்சத்துக்கு தெரியுதுன்னு தெரில, இதை பார்த்தீங்கனாலே தெரியும் 1855mm அந்த லென்ஸு. இது நான் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல, ஓகே தான். பார்த்தீங்கன்னா கீழே டேம்ரன் பாக்ஸ் போட்டிருக்கோம், அது பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸோடது. இது வந்து 70-300mm லென்ஸு, இது நான் தனியாக வாங்கின கேமரா பர்ச்சேஸ் பண்ணிட்டு, நான் வீடியோவுக்கு வேணும் கொஞ்சம் வைடாக இருக்கணுன்ற மாதிரி கேட்டேன், அவன் இதை தூக்கி கொடுத்துட்டான் ஜூம் லென்ஸை. நான் அப்போதைக்கு வந்து பெருசாக கேமராவோட அந்த நாலேஜ் இல்லாதனால வாங்கிட்டேன், இனிஷியலாக வாங்குறதுனால ஆசை இல்லை, லண்டனில் வாங்கினது அங்கே. ஓகே, நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹல்க்கு. ஸோ ஹல்கோட முடிச்சுக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ட்ராவலுக்கு டிஃபால்ட்டாக நான் ரெண்டு ஹெல்மெட் வச்சுருப்பேன், ஒன்று வந்து LS2, இன்னொன்று வந்து விகா ஹெல்மெட்டு. LS2 வந்து எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை மவுண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம வந்து கோப்ரோ கேமரா இப்போ ஒன்றா போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பணம் ஆக்சிடெண்ட்டில் வந்து LS2 தான் வந்து என் உயிரியே காப்பாற்றிருக்கு. நான் இது வந்து என்ன சொல்கிறது, இந்த கண்ணாடியை வந்து அப்படியே சேஃபாக எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஆக்சிடென்ட்லேயும் என் உயிரை காப்பாற்றிருக்கு, பெருசாக எந்த ஸ்க்ராட்சும் இல்லை அந்த கண்ணாடி தவிர எதுவுமே. இது வந்து விகா ஹெல்மெட், ஃபுல் ஓப்பன் மாடல் ஹெல்மெட்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணிக்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என் சைல்டுஹுட்டே வந்து இவங்க மூணு பேரால் தான் நடந்ததுன்னு சொல்லலாம். அஞ்சு பேர், இன்னும் ரெண்டு பேர் யாரோ வாங்கிட்டாங்களா கடையில், கிடைக்கல எனக்கு. ஸோ பவர் ரேஞ்சர்ஸ் இதை வச்சு தான் ஃபுல்லாக என் லைஃபே போயிட்டு இருந்தது ஒரு காலத்தில், இப்பயும் பார்க்குறேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்பப்போ போர் அடித்தா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக அந்த கியூபிக் இருக்கு இல்லையா, அதை வச்சுருக்கேன். இது வந்து வீட்டில் கிடந்த ஒரு டாய், மேலே வந்து செவரு ரொம்ப அழகாக தெரியுது இல்லையா, இந்த செவரை மறைக்கிறதுக்காக தான் எல்லாம் கொஞ்சம் வச்சேன் ஃபஸ்ட்டு. ஆனால் இது எனக்கு பிடிச்சது தான் வாங்கி வச்சுருக்கேன், இது மட்டும் சும்மா அங்கே வச்சுருக்கேன். இது வந்து பெயிண்ட் பண்ணுங்க, இந்த இடத்துல வந்து எல்லோ பெயிண்ட் இருக்குது, இந்த பெருசாக அது வந்து ஸ்டோர் ரூமாக இருந்ததுனால நான் பெயிண்ட் பண்ணல, விட்டுட்டேன். எங்கேயும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் போயிருக்கோம், ஓவரால் மெத்ததெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டேன். ஸோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன், இதுக்காக செலவு பண்ண வேண்டான்ட்டு. பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டாக கீழே க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு அந்த ப்ரஷ் மாதிரி இருக்குல்ல, அது இப்படி வந்தால் இது வந்து என்னோடய கம்ப்யூட்டர் டேபிள், அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் நான் யூஸ் பண்ணுறது அந்த பக்கம் இதை யூஸ் பண்ணுறேன், இப்போ தனியாக வேறு டேபிள் வாங்கிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து பில்ட் பண்ண வந்து ஒரு PC ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நான் பின்னாடி வந்து சொல்கிறேங்க, சாரி. அது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்ன வாங்கியிருக்கேங்கிற ஃபுல் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா ஓப்பனாக பார்த்துக்க ஒரு டெம்பர்ட் கிளாஸ் வந்து கொடுத்துட்டாங்க, ஃபுல் RGB லைட் கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன நான் எர்த் கனெக்ஷன் கொடுக்கல, அதனால் தொட்டால் லைட்டாக வந்து ஷாக் அடிக்குது, அதுக்கு மட்டும் ஏதாவது ஒரு சொல்யூஷன் இது பண்ணும். இப்போதைக்கு வேறு எதுவும் பண்ண வேணாம்னு, பண்ண வேணாம்னா செலவு பண்ண வேண்டான்னு விட்டுட்டேன். இது இப்போ யூஸ் பண்ணுறக்க ஒரு பென்ட்ரைவ் அப்படி சும்மா போட்டு வச்சுருக்கேன். மேலே வந்து எப்போவுமே ஒரு ரெபன் கிளாஸு, அவசரத்துக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு இங்கே வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு மூவியோட அடிக்ஷனில் வாங்கினது, ஸ்டார் வார்ஸோட பொம்மை கிடச்சிதுன்னு சொல்லி. இது பேட்டரி போட்டால் ஒர்க் ஆகணும், இது வரைக்கும் பேட்டரி போட்டு டெஸ்ட் பண்ணவே இல்லை எனக்கு. ஷார்ட் கேஸ்க்கு அது பார்க்க வந்து கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு சொல்லி வச்சுட்டேன். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, நல்லா ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நான் அப்படி திருப்பி வச்சு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது சும்மா திருப்பி திருப்பி வச்சுக்கலாம். அதாவது கொஞ்சம் ஷார்ட் டைமில் பண்ணோன்னா டைமே பார்த்துட்டு போர் அடிக்குதுன்னா எனக்கு வந்து கொஞ்சம் டைமே சும்மா ஃபோனை ஆன் பண்ணி பார்க்க பிடிக்காது, அதுக்காக இதை வாங்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் பார்க்க, வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன கலர் கலராக இருக்கிறதெல்லாம், அதுக்காக வாங்கி வச்சுருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஆப்பிள் iWatch 3, iWatch 2. இது கொஞ்ச நாள் வந்து செத்துப்பை கடந்தது, பேட்டரி முடிஞ்சு அந்த கேப்பில் இதை வாங்கிட்டேன். திரும்பி வந்து இதுக்கு வேறு பேட்டரி போட்டோன்னு உயிர் வந்துருச்சு. இதை கொடுக்க மனசு வரல ஃபஸ்ட்டு வாட்சுங்கிறனால அப்படியே வச்சுருக்கேன். அப்புறம் டிபி லிங்கோட ஒரு ரவுட்டர், இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு எனக்கு தெரில, ஆனால் பார்க்க சூப்பராக இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னு எடுத்துட்டேன் ரெண்டுமே. ஏன்னா சீப் டாய்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு வாங்கிட்டேன். பின்னாடி வந்து ஒரு பென்டன் ஸ்டிக்கர், இதை பார்த்தோன்னே நீங்கள் காஸ்ட்லின்னு நினைக்கலாம், இது வெறும் 20 ரூபாங்க. வாங்கி ஃபெஃபிக்விக் போட்டு நிறுத்தி பார்த்தேன், நிற்கலை, வேறு வழி இல்லாமல் இந்த கேப்பில் அங்கே சுருகி வச்சுருக்கேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா எப்சனோட L3115 ஒரு பிரிண்டர் மாடல், கொஞ்சம் நல்லாயிருக்கு, கொஞ்சம் டெம்பரவரி யூஸ் பண்ணிருக்கேன், கொஞ்சம் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டாக பார்த்துட்டிங்கன்னா பிளாக்பெரியோட ஒரு ஃபோன், எப்போவுமே எனக்கு பிளாக்பெரினா ஒரு லவ் இருக்குது, ஏதாவது ஒரு ஃபோன் போச்சுன்னா பிளாக்பெரி வந்துடும்.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக்பெரி கம்ஸ் ஆண்ட்ராய்டோட ஃபஸ்ட்டு ஃபோன்னு சொல்லி சொல்லுவாங்க பிளாக்பெரி ப்ரோ. இதில் நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் டைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், டைப் பண்ணாமல் அப்படி நம்ம இப்படி பண்ணுவோம் இல்லையா டைப் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்வைப் பண்ணுற மாதிரி. டச்சும் இருக்குது, எல்லா விதத்துலேயுமே ஒரு சூப்பரான ஃபோன். ஆனால் அது வந்து ஒரு ஃப்ளாப் மாடல் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நான் வாங்கி வச்சுருக்கேன். டெல்லியில் வந்து நம்ம ட்ரிப்போ இருந்தேன் இல்லையா லடாக்கில், அப்போது 9000-10000 சம்திங் வந்து வாங்கினேன். இது ஆக்சுவலாக செகண்ட்ஸ் புதுசு கிடையாது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் வாங்கிட்டேன். ஸோ டேபிள் வந்து ஒரு 2000 டேபிள், அப்பா ரொம்ப வருஷமாக இங்கே 10 வருஷமாக வீட்டில் இருக்கிறது. நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இது ஹார்ட் டிஸ்க். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த டபிள்யூடி எலமெண்ட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கும், அது வந்து ஒரு 2 TB இருக்குது. அது போக ஐஃபோனில் யூஸ் பண்ணுற ஸ்டோரேஜ் டிவைஸ் ஒன்று இருக்கும், அது வந்து இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெட்மியோட பவர் பேங்க் வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன், கொஞ்சம் நல்லாயிருக்கு அதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்எல்ஆரோட எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ், இது வந்து சோனி ZV-1ஓட எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ், டிஎஸ்எல்ஆர் சார்ஜர், இந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம். இது கோப்ரோவோட பேட்டரி சார்ஜர், ரெண்டு பேட்டரி அட் டைமில் சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கான சார்ஜர். இதில் இது அந்த ஆசி ரிமோட் கம்ஷனில் ஃபஸ்ட்டு அப்புறம் சொல்கிறேன், அதோட சார்ஜர் இது. இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம், ஓடோமாஸ் இது இருக்கிறனால தான் கொசுக்கடியிலேருந்துலாம் தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு கொசு பேட்டும் வச்சுருப்பேன் எப்போவுமே, சேஃப்டிக்கு கொஞ்சம் தேவைப்படும். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நியூமரிக்கோட ஒரு பவர் பேக்கப்புக்கு இது வந்து வச்சுருக்கேன், ஒரு 15-20 minutes நிற்குது, ஓகே. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ், பின்னாடி வந்து ஒரு 2 எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் இருக்குது. ஏன்னா நான் உள்ளேருந்து பவர் எடுத்துகிட்டு வரனால ஒயர் லென்த்துக்காக கொஞ்சம் நிறைய பண்ண வேண்டியதாகிடுச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டுடியோ லைட்டோட கவரு, ஃபோனோட லேப்டாப்போட கேஸ் இது. இது யூகேல வாங்கிச்சு, ஒரு 5000 ரேஞ்சில் வரும், சூப்பரான ஒரு கவர்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும் லெதர் ஃபினிஷ் மாதிரி. இதெல்லாம் வந்து நான் இப்போது ஸ்டுடியோக்காக வந்து யூஸ் பண்ணிருக்கேன், அந்த நோட்டை என்ன என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எழுதி வச்சு நோட் பண்ணிப்பேன் அதுக்கு. இது நெக்ஸ்ட்டாக வாங்கி நல்லாயிருந்தது, ஜீன்ஸ் பேண்ட் மாடல், அதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் சும்மா ஃபைல் ஏ4 ஷீட் அதெல்லாம். பின்னாடி பார்த்திங்கன்னா ஒயர் எனக்கு எதுவும் அடிச்சிடக்கூடாதுன்னு சும்மா ஒரு பேப்பரை போட்டு வச்சுருக்கேன், அது எதுக்கு வச்சுருக்கேன்னு எனக்கும் தெரில. பார்த்திங்கன்னா ஃபுல்லு ஒயராக இருக்கும், இன்னும் டீட்டெயில்டாக காமிக்கணும்னா பாருங்கள், சும்மா மேலால அப்படி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ மேலே பார்த்திங்கன்னா இது ஒரு 600 ஆன்லைன் நான் வாங்கினேன், இந்த ஒயிட் கலர் ஷெல்ஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் என்ன நிறையா ஃபோன்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு பொம்மையிலேருந்து ஆரம்பிச்சிடறேன். இது வந்து ரெட் கலர் பேட்மேன், நான் இங்கே பார்த்ததெல்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் ஒரு ஸ்பைடர் மேன், அதுவும் நல்லா இருந்ததுன்னு வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டாக கீழேருந்து வரதை பார்த்தா இதெல்லாம் வந்து என்னோடய பழைய ஃபஸ்ட்லேருந்து யூஸ் பண்ணுற மொபைல் மாடல்ஸ், அதெல்லாம் எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இது என்ன ஃபோன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க இந்நேரம், நோக்கியா N95. இது வந்து ஒரு சூப்பரான ஃபோன், N73 வச்சுருந்தேன், அதை கொடுத்துட்டேன். இது N95, இன்னும் ஒர்க் ஆகிற கண்டிஷனில் தான் இருக்குது. இது நோக்கியாவோட அந்த லுமியா 510 or 520 நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கார் பொம்மை, அப்புறம் உலக உரண்டை இங்கே வந்து எதுக்கோ வாங்கி வச்ச ஒரு வீடியோக்காக. இது அப்பா ஃபஸ்ட்டு கொண்டது, யூகேலேருந்து கொண்டது ஒரு டார்ச் லைட்டு, எனக்கு அது கொஞ்சம் பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு இப்படி நான் எடுத்து வச்சுருக்கேன். அது பார்க்க டிசைனாக உங்களுக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஃபோனை ஆப்வியஸாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க, நோக்கியாவில் இது பார்த்துருக்காம இருக்க சான்ஸே இல்லை. இதோட மூடி எங்கேயும் மிஸ் ஆகிடுச்சு, அதனால் இந்த நிலமையில் இருக்குது. இதுவும் ஆனாகிற கண்டிஷன் தான். இது வந்து எல்ஜியோட ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு டச் ஃபோன்னு சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பின் ஸ்டாண்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க, சாரி இந்த இடத்துல எல்லாமே கொஞ்சம் உடஞ்சிருச்சு. இது நான் ஃபஸ்ட்டு 11th படிக்கும்போதோ 12th படிக்கும்போதோ வச்சுட்டு இந்த ஃபோன்லாம் வச்சுட்டு பயங்கரமாக சீன் போட்டிருப்பேன் ஸ்கூல் படிக்கும்போது, நல்லா இருந்தது. இது வந்து சாம்சங்கோட அந்த சாம்ப் மாடல் ஃபோனு. இது நான் எல்லாமே எனக்கு கலெக்ட் பண்ண தூக்கி போட விருப்பம் இல்லை வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா iPhone 6 இருக்கும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட ஒன் ஆஃப் த ஓப்பன் ஃப்ளிப் மாடல், செம்மையாக இருக்கும். அந்த டைமில் வந்து இதெல்லாம் வந்து நல்லா ஃபேமஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுவும் வச்சுருக்கேன் கலெக்ஷனில். ஸோ இந்த ஃபோன் யாரும் மறந்துருக்க மாட்டீங்க, இப்போ காட்டுறது G5. ஸோ இந்த ஃபோன் வந்து தான், இது வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு 10th படிக்கும்போது நினைக்கிறேன், எங்கள் பாட்டியோட பர்ஸில் வந்து சுட்டு வாங்கின ஃபோன் இது. சுட்டு வாங்கி அடுத்து ஒரு மணி நேரத்தில் மாட்டிக்கிட்டேன், இருந்தாலும் வச்சுக்க விட்டுட்டாங்க, எதுவும் சொல்ல திட்டல. ஸோ இது அப்பா லண்டன்லேருந்து கொண்டு வந்த ஒரு ஃபோன், அந்த காலத்தில் கொடுத்து விட்ட ஃபோன், எல்ஜியில் 3 ஒரு மாடல். இது இந்தியாவில் வரல. இது பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து எப்படியோ கீழே விழுந்து உடஞ்சிருச்சு, அதனால் போயிடுச்சு. பேட்டரி வந்து பேட்டரி கிடைக்கல, பேட்டரி கொஞ்சம் ஒரு நல்ல பேட்டரி இருந்துச்சுன்னா ஃபோன் சூப்பர் ஃபோனு. இப்போயும் எனக்கு இந்த ஃபோன் வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும்னு ஆசையாக தான் இருக்குது, என்றைக்காவது ஒரு நாள் இதோட பார்ட் இது பண்ணலாம். பார்த்திங்கன்னா கேமரா வந்து இதில் வந்து அப்படியே அப்படி ரொட்டேட் பண்ணிக்கிற மாடல் கேமரா. இதெல்லாம் வந்து என்னடா பழசை சும்மா வச்சுருக்கேன் நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் வந்து ஒரு லெஜெண்டரி ஃபோன்ஸ் ஒரு காலத்தில். இது வந்து இந்த நொறுங்கி போன ஃபோன் இருக்கு இல்லையா, இந்த ஃபோன் மாடல் எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரில.
இதுதான் நோக்கியாவோட N96 மாடல். இது வந்து ரொம்ப என்ன சொல் ஃப்ளாப் மாடல் கிடையாது, ஆனால் ரொம்ப மூவிங் கம்மியாக இருந்தது N95 கம்பேர் பண்ணும்போது. இது 95, இது 96. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருக்கும். அது ஒர்க் ஆகிட்டு தான் இருந்தது. தம்பி கீழே போட்டு இதையும் வந்து நாஸ்தி பண்ணிட்டான். அப்பா லண்டன்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ஃபஸ்ட்டு ஃபோன் அதுதான். இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக வாங்கினது. இதெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்க ஃபோன் தான், நோக்கியாவோட பழைய ஃப்ளிப் மாடல் ஃபோன். எனக்கு ஃப்ளிப் மாடல் ஃபோனு கொஞ்சம் இந்த டச் ஃபோன் இந்த பழைய மாடல் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுங்களேன். ஸோ நோக்கியாவது, ஸோ அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எக்ஸ்பிரஸ் மியூசிக் ஃபோன் வெளியில் கொடுத்துருக்கேன், அண்ணா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதை நான் வந்து அவங்களுக்கு காட்ட ட்ரை பண்ணுறேன். பார்த்துட்டிங்கன்னா இது நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு டூரில் வாங்கின கேமரா, ஒர்க் ஆகிற கேமரா. அதை 250 வாங்கினேன். நிக்கான் RF10 ஒரு மாடல் நம்பர் அவனுங்களே கொடுத்துருக்கானுங்க. சூப்பரான கேமரா பிடிச்சிருந்துச்சி, நல்லா அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் கலெக்ட் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா திங்ஸ் எல்லாம் நிறையா வாங்கி வச்சுக்கோங்க. சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி எங்கேயுமே கிடைக்காது, மார்க்கெட்டில் ஓட்டையாக தான் இருக்கும். நீங்கள் வந்து உங்களது யூஸ் பண்ணதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா பின்னாடி வந்து நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கே காட்டலாம் இந்த மாதிரி ஒரு ஃபோன் இருந்ததுங்கிறத. இதில் இப்போ நான் காமிச்சதுலே பாதி ஃபோன் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க, இந்த ஸ்பெசிஃபிக் மாடல் நம்பர்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ பிடிச்சிருந்தா வந்து கமெண்ட்டில் அவங்களோட கருத்தை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டாக இந்த பக்கம் வந்துட்டால் இதுதான் என்னோடய டியூவல் மானிட்டர் செட்டப்பு. இந்த டேபிள் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டேபிள் வந்து இப்போ ரீசெண்டாக தான் வாங்கின 900 or 1200 சம்திங் தான் வந்துச்சு. கொஞ்சம் ஈஸியாக ஃப்ரீயாக கால் வந்து இப்படி கொஞ்சம் உட்காரும்போது காலை விட்டு உட்காரதுக்கு அங்கே கேப்பில் விட்டு உட்காறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுன்னு இங்கே வச்சுருக்கேன். இது பார்த்துட்டிங்கன்னா அந்த மைக் நான் வந்து அன்பாக்சிங் வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. இது மானோ அந்த பேரோடது. ப்ளூ ஏடி மைக் வந்து ஒரு 12500, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 or 500 சம்திங் வந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு பாப் ஃபில்டரு. இங்கே பார்த்திங்கன்னா கோப்ரோ எங்கே மாட்டுறது தெரியாமல் அவசரத்துக்கு எதுக்கான வீடியோ எடுக்க ஷூட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்னு இங்கே மாட்டி விட்டு வச்சுருக்கேன். அப்புறம் டிவி வந்து பார்த்திங்கன்னா மானிட்டர் நான் யூஸ் பண்ணல, சோனியோட டிவி தான் வந்து ப்ராவியா. அது வந்து பழைய மாடல் யூஸ் பண்ணிருக்கேன். எங்கள் வீட்டில் இந்த பழைய டிவி, அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் சிபியோட கனெக்ட் பண்ணி இதுக்கு பல கனெக்டர் ஆக்சுவலாக இருக்கு, நான் அவர் காட்டுறேன். அது இது பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு பொம்மை, இப்போ ரீசெண்டாக வாங்கினேன். இப்படி தலையை ஆட்டி விட்டால் அது பாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு அதோடய ரிமோட்டு. பின்னாடி பார்த்திங்கன்னா ஜெப்ரானிக்ஸில் வந்து ஒரு குட்டி ஸ்பீக்கர் ரெண்டு வாங்கி வச்சுருக்கேன். இதுதான் என் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர், அதோடய மானிட்டர் இது பென்க்யூ. இந்த டிவியோட இதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்குன்னு நீங்கள் நம்புவீங்களா? நிஜமாக நல்லாயிருக்கு. 2009 வாங்கினேன் என்னோடய ஃபஸ்ட்டு மாடலில் மானிட்டர், ஆனால் அப்போ புதுசாக எடுத்தது. இன்னும் எனக்கு சூப்பராக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கும் இருக்கிற இது வந்து HDMI கேபிள். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பழைய பெரிய கேபிள் வரும் இல்லையா, அது கேபிள் பேர் டக்குன்னு கேட்காதிங்க, என் ஞாபகம் வரல கண்டினியூஸாக பேசிகிட்டு இருக்கிறதுல. ஸோ அந்த கேபிள்லேருந்து கொடுத்து இங்கே பாருங்கள் டிவியோட அந்த டியூவல் HDMI கன்வெர்ட்டரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இந்த கேபிள் சொன்னேன் இல்லையா, அந்த இந்த மானிட்டரோட கேபிள், அதுக்கு வந்து ஒரு கன்வெர்ட்டர் HDMI கன்வெர்ட்டர் இருக்குது. அதை வாங்கி பல கன்வெர்ட்டர் பின்னாடி விட்டு இது பண்ணியிருக்கேன். ஒயரை முடிஞ்ச அளவுக்கு ஹைட் பண்ணிட்டேன். முன்னாடி இருந்த நிலைமைக்கு இது 1000 மடங்கு பரவாயில்ல. ஸோ இதில் லேப்டாப்போட சார்ஜஸ் எல்லாம் வச்சுருப்பேன். இது சும்மா லைட் அடிக்கிற ஒரு சின்ன பொம்மை, 100 rupees என்ன போதும் பிடிச்சிருந்துச்சு, வாங்கி வச்சேன் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. அப்புறம் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இது நான் காமிச்சிருப்பேன் பழைய வீடியோவில், என்னோடய பென்ட்ரைவ் ஓடிஜி அந்த திங்ஸ் எல்லாம் இருக்கும். இது என்னோடய ஸ்டேஷ்னரி ஐட்டம் அந்த பாக்ஸு. இதெல்லாம் வந்து ஸ்கெட்ச், எனக்கு ஸ்கெட்ச்னால் கொஞ்சம் ஸ்டேஷ்னரி பைத்தியம் நான், அதனால் அதெல்லாம் வாங்கி வச்சுருப்பேன். கேஜெட்டு ஸ்டேஷ்னரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஸ்கெட்செல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே சவுண்ட் அப்சார்ப்ஷன். இங்கே ஒரு ஸ்பைடர் மேன், அங்கே பென்டன் காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு ஸ்பைடர் மேன். ஸோ எனக்கு பிடிச்சிருக்குன்னு வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீனுக்காக வாங்கின அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, க்ரீன் ஸ்க்ரீனோட அந்த ஸ்டாண்டெல்லாம். இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு வாங்கின ஒரு ட்ரைபாடு, வெல்பான் கம்பெனியோடது. பார்த்தீங்கன்னா EF-41 மாடல், இன்னும் நல்லாயிருக்கு. ஸோ ஒரு சிம்பிளான பேசிக் ட்ரைபாடு தான் இது, நான் வேணும் வச்சுருக்கேன். இந்த ஐட்டத்தை நானே மறந்துட்டேன். இதுக்கு பின்னாடி ஒரு ஐட்டம் இருக்குது, இதை பார்த்து என்னென்னு யாராவது கண்டுபிடிங்க பார்க்கலாம். சரி, நான் ரொம்ப டைம் கொடுக்க விரும்பலை, என்ன அந்த வீடியோ ரொம்ப டைம் எடுக்கவும் வேண்டாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஸ்ட்பின். நான் எனக்கு வந்து பக்கத்தில் பேப்பர் அதிகமாக தூக்கி வீசுறதுனால கொஞ்சம் பின்னாடி வந்து தெரியாத இடத்துல மறைமுகமாக ஒழிச்சு வச்சுருக்கேன், சின்னதாக காம்பேக்டாக. இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இந்த டேபிள் இருக்கு இல்லையா, இதுக்கு வாங்கின வந்துட்டு மைக்கா, அது ஃப்ரீயாக வந்ததை எக்ஸ்ட்ரா வந்ததை இதில் கட் பண்ணி நான் ஒட்டி வச்சுருக்கேன். இது வந்து நான் லடாக் போகும்போது வாங்கின திங்ஸோட அந்த இதெல்லாம். இது நிறைய பேர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஃபோட்டோஸ் போட்டிருப்ப பார்த்துருப்பீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. பார்த்துட்டிங்கன்னா வாங்கிட்டு வந்து எல்லாம் சரியா ஃப்ரீயாக விடணும், அதை வரையலான் இருந்த இடத்துல லோகோ மாதிரி. ஸோ எனக்கு இது பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லி இது அப்படியே இந்த இடத்துல ஒட்டி வச்சிட்டேன். இந்த பக்கம் செட்டப் வந்து அவ்வளோதாங்க, இவ்வளோதான் டோட்டலாகவே வச்சுருக்கேன். மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா சும்மா ஒரு பழைய இது, ஒரு ஃபேன் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. ஒயர்க்கே வந்து ரொம்ப கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. லைட் நிறையா இருக்குது, அதனை பற்றி தனியாக காட்டுறேன்.
இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹாரிசனில் வாங்கினா ஒரு ஸ்டுடியோ லைட்டு. இது நான் அப்படியே நின்று காட்டலாம், இது பண்ணல, ஜஸ்ட் அப்படியே ஈஸியாக காட்டுறேன் பார்த்துக்குங்க. ஹாரிசனில் வாங்கின ஒரு லைட்டு, சிம்பிளாக வந்து ப்ளக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சுவிட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரெண்டு லைட் செட்டோட வந்துச்சு, ரெண்டுமே வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதை தாண்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பல்பு யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் 4 பல்பு யூஸ் பண்ணியிருக்கேன், அதில் வந்து 4 பல்பு யூஸ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கீழே இங்கே இருந்து ஆரம்பிக்கலாம். இது சிம்ப்ளெக்ஸில் வாங்கின ஒரு ட்ரைபாடு, மாடல் நம்பர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 540TM சொல்லிட்டு. இது ஒரு ப்ரொஃபஷனல் தான், ஆக்சுவலாக ப்ரொஃபஷ்னலான ஒரு ட்ரைபாடு. இதை நீங்கள் கழட்டி மோனோபாடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கு. நான் இப்போ வந்து இது ஒரு 1 மந்த்தாக யூஸ் பண்ணுறேன், நல்லாயிருக்கு. உங்களுக்கு பிடிச்சா வாங்கிக்கிங்க. நான் இப்போ போடுற எல்லா ஐட்டமுமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு வாங்கிக்கிங்க. ஸோ இது வந்து 3 பாட்டில் சும்மா ஸ்டைலுக்காக வச்சுருக்கேன் நீங்கள் நினைக்கலாம். நான் ஒரு நாளைக்கு 6 லிட்டர் தண்ணி குடிக்கணும், ஒரு பாட்டிலாக தான் குடிக்க மாட்டேன், சும்மா வந்து ஒவ்வொரு பாட்டிலாக முடிக்கணும். ஒரு கலர், எனக்கு கலர்ஸ்னால் கொஞ்சம் பிடிக்கும், அதுக்காக அப்படியே இது ஒன்று வந்து 37 ருபீஸ் தான், அதனால ஒரு 300 ருபீஸ்க்குள்ளங்கிறதுனால அப்படியே சும்மா அப்படியே வாங்கி வச்சேன். ஸோ அப்படியே ஒவ்வொரு கலராக மாற்றி குடிச்சிட்டு இருப்பேன். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா 2019 ஒரு ட்ரைபாட்னு, ஐ மீன் ஒரு ஐபேடு, ஆப்பிள் ஐபேடு. நான் சொன்னேன் ஆப்பிளோட திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன்னு, அது ஐபேடு. இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அன்பாக்சிங் வீடியோ நான் நிறையா இதுக்கு இதில் காமிச்சதில் 90% எதுக்கு போட்டிருக்க மாட்டேன், எனக்கு சும்மா எல்லாத்துக்கும் அன்பாக்சிங் காட்ட வேணாம்னு ஒரு மைண்ட் இருந்தது ஆரம்பத்தில். இப்போ போகிற போக்க பார்த்தா ஃபுல்லாகவே அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கணும் போல் ஒன்க்ளிக் சொல்யூஷன்ஸில், இல்லை கவின் செல்வராஜில். ஸோ கீழே ஒரு ஆப்பிள் பென்சிலும் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மேக்புக் ப்ரோ, இது என்னோடது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2013 மாடலோட ஒரு லேப்டாப், எனக்கு இன்னும் மாற்ற மனசு வரல. ஏன்னா 2020 19 இதை கம்பேர் பண்ணுறாங்கன்னா இதோட எவ்வளோ பவர் இருக்கும் நீங்களே பார்த்திங்கன்னா. லேட் 2013 மாடல், மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிளோட ஒரு சின்ன, ஐ மீன் ஒரு ப்ரைவேட்டாக வாங்கின ஒரு 800 வாங்கின கேஸ். இது லடாக்காக நான் வாங்கினேன், ஏன்னா லேப்டாப் எடுத்துகிட்டு போகும்போது அதை உடஞ்சிருங்கிறதுக்காக சேஃப்டிக்கு வாங்கினேன். அதே மாதிரி லடாக்கில் வந்துன்னா உடஞ்சிருச்சு. சரி, இது முடிஞ்ச அளவுக்கும் உடையிட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு எங்கேயும் வெளில போகும்போது மொரிஷியஸ் போகும்போது மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றாமல் இருக்கேன். இது ஆப்பிளோட மேஜிக் மவுஸ் 2. அப்புறம் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏர்பாட்ஸ்க்காக வாங்கின கேஸ், இந்த மாதிரி ஆப்பிளோட திங்ஸ் தான் இருக்கும். இது ஆர்ஜிபி லைட்டோட ரிமோட், 2 RGB light நான் 2 இடத்துல கொடுத்துருக்கேன் அதோடது. இது வந்து பார்த்திங்கன்னா ஏசி ரிமோட் இங்கே கொடுத்துருக்கேன். ஏசி நான் வந்துட்டு எங்கள் வீட்டு ஹாலில் இருந்ததை வந்து தூக்கிட்டேன், அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சேரு, இது வந்து ரொம்ப ஒரு மோசமான கண்டிஷனில் இருக்குது சேர். அது காட்ட வேணா லோக்கல் ஷாப்பில் வாங்கினேன் ஒரு 4000 வச்சு யூஸ் பண்ணுற வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். பெருசாக இதில் நான் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ இருக்குது சேரு, நான் ரன்னிங்லேயே உங்களுக்கு எல்லாம் காமிச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா கீழே நான் யூஸ் பண்ணுற இது வரைக்கும் வாங்கின திங்ஸோட பாக்ஸஸ் எல்லாமே இருக்கும். எனக்கு பாக்ஸ் கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்துட்டிங்கன்னா மேலேருந்து காமிக்கணும்னா ஃபுல்லாக பின்னாடி ஜெனல் நேச்சுரல் இருக்குது, அது டோட்டலாக பிளாக் பண்ணுற மாதிரி இது ஃபுல்லாகவே பாக்ஸாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு கேப் விடாமல் ஃபுல்லாக பாக்ஸ் அடைச்சி வச்சுருக்கேன். ஸோ வெளியிலேருந்து பார்க்குறவனுக்கு லைட்டு வெளிச்சமே தெரியாது, எனக்கும் உள்ள தெரியாது. இது வேர்ல்டு மேப் ஒரு வீடியோக்காக வாங்கினேன், எனக்கு தூக்கி போட மனசு வரல நம்ம வேர்ல்டாச்சு. ஸோ அப்படியே மாட்டி விட்டுருக்கேன் மேலே வந்து ஒரு ஸ்டிக்கர் இது மாதிரி பண்ணி. இங்கே ஒரு சவுண்ட் அப்ஸ் ஆப்ஷனு. அப்புறம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அமேசானில் வந்துட்டு, இது ஆக்சுவலாக நேற்று தான் வந்தது, நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நேற்று தான் கிடச்சிச்சு. ஒரு கார்னர் ஷெல்ஃபு, நானே ட்ரில்லர் போட்டு அடித்து எனக்கு பிடிச்ச திங்ஸ்லாம் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த புத்தா, இது நான் லடாக்கில் வாங்கிட்டு வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா மினியன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை ஆன் பண்ணால் சூப்பராக இருக்கும், காட்டுற பாருங்கள். இது வந்து ஒரு ஃபன்னான ஒரு டாய், எனக்கு பிடிச்சிருக்குன்னு வாங்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா வாங்கிக்கிங்க. இது நான் சும்மா லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன், எனக்கு பிடிச்சிருக்குன்னு. இது பார்த்திங்கன்னா அந்த ஆர்சி ரிமோட்டு ஒயர்லாம் காமிச்சேன்ல, அதோட தான் ஆங்கிரி பேர்ட் காரு. எனக்கு பார்த்திங்கன்னா அந்த சின்ன வயசில் விளையாட்டு பொம்மைலாம் பெருசாக கிடைக்கல, அதனால் எனக்கு இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்க ரொம்ப பிடிக்கும், விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நிறையா வாங்கி வச்சுருப்பேன் எப்போவுமே, யாருக்கும் தரமாட்டேன், அது வேறு விஷயம். ஸோ பார்த்திங்கன்னா இது ஒரு சூப்பரான ஒரு காரு, 800 or 700 வந்துச்சு, ஒரு சூப்பரான கார். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கிங்க. இந்த மாதிரி இது வந்து பேக்ரவுண்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு ஆக்சுவலாக இங்கே வச்சுருக்கேன், இல்லாட்டி வேறு எங்கேயே தான் வச்சுருப்பேன். இது வந்து ஒரு பைக்கு, இது பார்த்திங்கன்னா பேட்டரி இது கூட ஓப்பன் பண்ணல, இது சும்மா பார்த்திங்கன்னா அவங்க சொன்னானுங்க இதை எடுத்துகிட்டு இதை அமுத்துனீங்கன்னா சவுண்டு வரும் அப்படின்ட்டு. ஸோ திருப்பி வந்து அதை போட்டு வச்சிடலாம். அந்த மாதிரி சும்மா சவுண்ட் தரும், எனக்கு அது பார்க்க வந்து மாடல் சூப்பராக இருந்தது, அதனால் அப்படி வச்சுருக்கேன்.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம், எனக்கு ஃபோட்டோ வைக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் மட்டும் பார்க்க நல்லா இருந்தது அதனால் வச்சுக்கிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 or 1000 அவ்வளோ 900 வரும்னு நினைக்கிறேன் அந்த கார்னர் ஷெல்ஃபு. இதுவும் பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. ஸோ கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபைனலாக இப்படி தான் இருக்கும் தர. இது வந்து ஒரு அக்ரோவில் ஒரு வெயிட் மிஷின், எனக்கு எப்போவுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி பின்னாடி இப்போ வெயிட் பார்க்குறோன்னு ஒரு ஆசை. அப்புறம் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸு, எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் தான் என்கிட்ட இருக்கிறதுல ரொம்ப அதிகமான ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட்டு அதை தாண்டி பார்த்துட்டிங்கன்னா டேபிளுக்கு கீழே இங்கே வந்து ஆர்ஜிபி லைட் கொடுத்துருப்பேன், எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக. நைட்டு தூங்கும்போது லைட்டு ஏதாவது ஒரு லைட்னா பெரிய லைட்டாக வேணால் கொஞ்சம் சிம்பிளாக எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக மூடுக்கு தகுந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக. இது சேர் ரொம்ப மோசமான சேர்னு சொன்ன நிலமையே பாருங்கள், கீழே சரடெல்லாம் கட்டி வச்சுருக்கேன். எனக்கு வேறு சேரை வாங்க விருப்பம் இல்லை டெம்பரவரியே, இதுக்காக எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு புதுசு தான் இது, மார்ச்சில் வாங்கினது தான், அதுங்களும் இந்த நிலைமைக்கு வந்துருச்சு. இந்த கடையில் இனிமேல் வாழ்க்கையிலே இது வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மேலே ஸ்ட்ரிப் லைட் ஃபுல்லாக வந்து ஒன்று போட்டிருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்குன்னு அதை நான் கடைசியாக காட்டுறேன் பாருங்கள். அப்புறம் வால் வந்து இது இப்போ நானே வந்து பெயிண்ட் பண்ணது, ஒன் சைடு ஃபுல்லாக எல்லோ கலர் பெயிண்ட்டு. இந்த வால் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு லைட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த வால் வந்து இப்போ நானே பெயிண்ட் பண்ணேன், ஒரு 500 நானே ஒரு 100 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷு வந்துச்சு, அந்த ரோலர் இருக்கும்ல அது 400 சம்திங் பெயிண்ட், ஏஷியன் பெயிண்ட்ஸில் 1 liter சாஃப்ட் ஒயிட் பெயிண்ட்டு, அதை வாங்கி ஃபுல்லாக நானே வந்து பெயிண்ட் அடித்தேன். ஹாஃப் அன் ஹவர்லேயே காஞ்சிருச்சு, ஸோ நல்லாயிருக்கு. ஸோ ஸ்டிக்கர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேலே வந்து நான் லடாக் காஷ்மீரில் வாங்கினா ஒரு ஸ்டிக்கர் லடாக்கில் காஷ்மீர்னு போட்டு ஒன்று சூப்பராக இருந்துச்சு, ஹேங்கர் மாடல் இது, ஹேங்கர் இதை கழட்டிட்டு அப்பின்னேன். ஸோ எனக்கு இப்படி பிடிச்ச மாதிரியே வச்சுருக்கேன். அப்புறம் இது ட்ராவல் ஹாப்பி வித் ஆல்னு சொல்லி ஒரு சின்ன லோகோ, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்டிக்கரோட லிங்க்லாம் வேணால் உங்களுக்கு நான் கமெண்ட்டில் தரேன் வாங்கிக்கிங்க, ஐ மீன் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் வாங்கிக்கிங்க. ஸோ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி எனக்கு பேக்ரவுண்ட் வீடியோ வந்தோடனே இங்கே உட்காரமா வந்தால் இங்கே வச்சு வீடியோ அடித்து அப்படியே எடுக்கணும், எடிட்டிங் அங்கே திருப்பி நான் எல்லாமே ஒன்றா இருந்துச்சு ஆக்சுவலாக, அந்த டேபிள்லாம் அப்படி ஒன்றா இருந்தது. ஒவ்வொரு வாட்டியும் எடிட் பண்ணும்போது வீடியோ எடுக்கும்போது தள்ளி தள்ளி உட்காரணும், நான் அவ்வளோ பெரிய வீடியோ கிராஃபர்லாம் இல்லை. ஸோ எனக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருந்தால் ஈஸியாக இருக்குமேங்கிறதுக்காக மொத்த இது அங்கே ஒரு பின்னாடி சந்திரமுகி ஏற மாதிரி ஒரு ரூமே க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒரு கார்னரில் எடுத்து வச்சிட்டேன், வச்சுட்டு சிம்பிளாக இங்கே உட்காந்து இப்படி ரெக்கார்ட் பண்ணிக்கிறது. ப்ளூ வேட்டி பார்த்தீங்கன்னா நான் மேக்கோட தான் ரெக்கார்ட் பண்ணுவேன், அப்போ மட்டும் வந்து டேபிளில் லைட்டாக மூவ் பண்ணிப்பேன், மற்றபடி முழுக்க முழுக்க வந்து இப்படி வருவேன், இப்படி உட்காந்து வீடியோ எடுப்பேன், அங்கே உட்காந்து எடிட் பண்ணுவேன், அப்படியே அப்லோட் பண்ணுவேன், அதை தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதுதான் என்னோடய ஓவராலான ஸ்டுடியோ கைஸ். ஸோ உங்களுக்கும் நிறைய பேருக்கு வந்து ஸ்டுடியோ பில்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும், என்ன சொல்கிறது திங்ஸ்லாம் நிறையா இருந்தால் தான் ஸ்டுடியோ பண்ண முடியும்ல யோசிப்பீங்க, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நான் முன்னாடி வந்து இந்தமாதிரி ரூம்லாம் எதுவும் இல்லை, ரொம்ப ஸ்டோர் ரூம்லேருந்து உட்காந்து பண்ணிருந்தேன், வீடியோ அப்லோட் நிறையா பண்ணியிருக்க மாட்டேன், நிறையா என்கிட்ட டிராஃப்டில் தான் இருக்குது, பண்ணி பண்ணி எனக்கு எதுவும் அப்லோட் பண்ண எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அப்புறம் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி என் ஃபேஸை பார்த்து அப்படி நினச்சிப்பாங்களோ இப்படி நினச்சிப்பாங்களோன்னு சொல்லி பண்ணாமே இருந்தேன். ஸோ உங்களுக்கு அப்போலாம் எதுவும் யோசிக்காதீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்துட்டு எப்படி நீங்கள் பண்ணி வச்சாலும் அதான் ஸ்டுடியோ, அதில் உட்காந்து ஜாலியாக ஒர்க் பண்ணுங்கள். சாரி இதை மறந்துட்டேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆர்ஜிபி லைட் பின்னாடி டிவிக்கு பின்னாடி ஃபுல்லாக கொடுத்துருக்கேன், இது 600 வந்தது, கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும் அதை இப்படி வச்சுட்டேன். ஸோ நான் நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டை காட்டுறேன், எவ்வளோ லைட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு லைட்டு, இந்த எண்டில் ஒரு லைட் இருக்குது, டியூப் லைட்டு, ஆப்போசிட்டில் கொஞ்சம் அங்கே அப்போ தான் ப்ரைட்னஸ் கிடைக்கும் அதுக்கு வச்சுருக்கேன். அப்புறம் சிம்ப்ளெக்ஸ் லைட்டு, இதை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிம்ப்ளெக்ஸ் லைட்டு மேலே வந்து ரெண்டு லைட் இருக்குது, டியூப் லைட் ஒன்று, சின்ன பல்ப் ஒன்று, அது எப்பவும் பழக்க தோஷத்தில் ஆன் பண்ணிடுவேன். ஸோ அந்த பல்பு ஆஃப் பண்ணிட்டா ரூம் இப்போ இருக்கா இப்போது. நெக்ஸ்ட்டாக இந்த ரெண்டு லைட்டையும் வந்து ஆஃப் பண்ணிடலாம், அதோடய சுவிட்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, மேலே இருக்க லைட்டையும் இப்போ வந்துட்டு ஆஃப் பண்ணுறேன். ஸோ நைட் வியூவில் பார்த்தீங்கன்னா ரூம் வந்து டோட்டலாகவே இந்த மாதிரி தான் கலர் கலராக அடிச்சிட்ருக்கோம், இது ஆஃபே ஆனால் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இதோட ரிமோட், இது வந்து ரிமோட்டில் வந்துட்டு இப்போது நம்ம ஒரு என்னோட நான் எப்போ வைக்கிற ஒரு கலரை கொடுக்கலாம், க்ரீன் வித் ரெட், இந்த கலரில் தான் கீழே எப்பயும் எரிஞ்சிட்ருக்கணும் வச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் இந்த படுத்திருக்கும் போது கீழே இந்த இடத்துல வந்து மூன் லைட் மாதிரி அப்போ சூப்பராக இருக்கும் பார்க்க. நெக்ஸ்ட்டாக அந்த இடத்துல பாருங்கள் பிங்க் கலரில் ஆர்ஜிபி லைட்டு, இது கரெக்டாக பிங்க் மேட்சிங்கில் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும், அந்த சைடில் டோட்டலாக வெளிச்சமே இருக்காது, எடிட்டிங் பண்ணும்போது முக்கால்வாசி இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கு இல்லையா அந்த ஆர்ஜிபி லைட், இதை போட்டால் ரூமே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் ஷேடில் தெரியும், சூப்பராக இருக்கும் பார்க்க. நமக்கு என்ன ஷேட் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம், எனக்கு சிஸ்டம் பின்னாடி பிங்க் ஷேட் நல்லாயிருக்குன்னு சொல்லி வச்சுருக்கேன், அதில் கண்ட்ரோலர் இருக்குது வேணும்னா மாற்றிக்கலாம், அதில் வந்து வயரோடையே வந்து கண்ட்ரோலர் வந்துடும் ஸ்ட்ரிப்போடையே. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூடுக்கு தகுந்த மாதிரி லைட்டு, என்ன கலர் வேணுமோ அந்த கலர் அப்படியே மாற்றிக்கலாம்,
இது வந்து வேறு ரிமோட் டோட்டலாக இப்போ இருக்கும். ஸோ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஒரு ரெட் கலர் வேணும்னா ஃபுல்லாக வந்து அப்படியே ரெட் எஃபெக்ட் கொடுத்து பேய் வீடு மாதிரி ஆக்கிடலாம். இல்லை ஆர்ஜிபி தானே, ஆப்வியஸாக க்ரீன் எஃபெக்ட் வேணுன்னா க்ரீன் எஃபெக்ட் கொடுத்துக்கலாம், இல்லை ப்ளூ எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். நம்ம எப்படி நம்ம மூடுக்கு தகுந்த மாதிரி வீடியோ எப்படி பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ ஆர்ஜிபி லைட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் மீன் கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுக்கு இதில் என்ன பிடிச்சது, என்ன வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கிறத வந்து ஃபுல்லாகவே வந்து கொடுங்க. அண்ட் தென் வந்துட்டு இப்போது ஏதாவது உங்களுக்கு சஜஷனோ கமெண்ட்ஸோ இருந்துச்சுன்னா அதை வந்து போடுங்க. இந்த வீடியோ வந்து இந்த கிளாரிட்டியில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா கவின் செல்வராஜுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய இன்னொரு சேனலான ஒன் கிளிக் சொல்யூஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் கவின்.